வணக்கம், வாங்க. இன்னைக்கு நம்ம தீபாவளிக்கு செய்யக்கூடிய சுசியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க, இது தொடர்ந்து வரக்கூடிய ஷஷ்டி விரதத்துக்கும் ஷஷ்டிக்கும் நம்ம செய்வோம் சுசியம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எனக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சுசியங்க. சுசியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நாளுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா நம்ம காலையில் செஞ்சால் கூட நமக்கு நைட் வரைக்கும் நம்ம வச்சுருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு 1-1.5 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். கழுவிட்டு ஊற வைக்கும் போது நல்ல தண்ணியிலே ஊற வச்சிடலாங்க. இப்போ அந்த தண்ணியோடவே நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு நமக்கு இன்னும் கொஞ்சம் கடலைப்பருப்புக்கு மேலே லேசாக தண்ணி இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதுங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னாவே நமக்கு சரியாக இருக்கும். இதில் ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம உப்பு சேர்க்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டஃபிங்கில் நம்ம ஸ்வீட் நமக்கு எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் நமக்கு பருப்பு கூடவே நம்ம உப்பு சேர்த்துடலாம் 2 சிட்டிக்கு அளவுக்கு. இப்போ மூடிட்டு ஒரு 4-5 விசில் கொடுத்துடலாங்க. நீங்கள் சப்போஸ் இப்போ கடலைப்பருப்பு ஊற வைக்க டைம் இல்லைனா உங்களுக்கு விசில் இன்னும் கூட ஒரு 4 விசில் கூட கொடுத்துக்குங்க. இப்போ எனக்கு ஒரு 5 விசில் எடுத்து வந்துருச்சுங்க. நான் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் கடலைப்பருப்புக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 1 டம்ளர் கூட நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். 1/4 கிளாஸ்க்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ வெல்லம் நமக்கு ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம இறக்கி வச்சுருக்கு ப்ரெஷர் அடங்கிருச்சு. குக்கரில் நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு கரெக்டாக நல்லா அழகாக வெந்திருக்கு. தண்ணியும் நமக்கு கரெக்டாக நம்ம விட்ட தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம கொஞ்சம் மேலே பருப்புக்கு மேலே தண்ணி நிற்கிற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம கரெக்டாகவே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கூட தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியை நம்ம சாம்பார்லேயோ கூட்டுலேயோ நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க நிறையா தண்ணி இருந்துச்சுன்னா. இப்போ ஒரு மேஷர் வச்சு நம்ம மசிச்சுக்கலாங்க. அப்படியே நீங்கள் ஊற வைக்காமல் குக்கரில் விசில் கொடுக்குறீங்கன்னா மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சதுக்கப்புறம் பருப்பை மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சு வைக்கும்போது நமக்கு நல்லாவே பருப்பு மலர்ந்து வெந்துடும். ரொம்ப நல்லா மசிக்கணும்னு இல்லைங்க. அங்கங்கே சிறு சிறு பருப்பு இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ வெல்லம் ஒரு கொதி வந்துருச்சுங்க, நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. தேங்காய் துருவல் 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம தேங்காயுடைய வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் வந்து கருகாமல் அதோடைய வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவை. தேங்காய் பூ பார்த்திங்கன்னா வெள்ளையாகவே இருக்கணும். அந்த ஈரப்பசம் போகிற வரைக்கும் நமக்கு வதக்கினோம்னா நமக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு நல்லா தேங்காயுடைய வாசனை வரும். இப்போ நம்ம கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கலாங்க. டைரெக்டாக இதிலே தேங்காவிலே வடிகட்டிக்கலாம். நம்ம வடிகட்டிட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து உடனேவே நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை நம்ம தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காலையில் எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து சுசியம் செய்வோம். ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்பவே முன்னாலேயே கூட பூர்ணம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து கூட நீங்கள் மாவு கரைச்சி உடனே காலங்காத்தால் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுவும் செய்யலாம் அதே மாதிரியும். இப்போ நல்லா நமக்கு நம்ம விட்ட தண்ணியில் நல்லா வெள்ளை தண்ணி நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு சுருண்டு வரணும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இறுக்கமாக சுருண்டு வந்தால் தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. நமக்கு பேன்லேயும் நல்லா ஒட்டாமல் எவ்வளோ அழகாக சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை ஆற வச்சிடலாம் நம்ம. இப்போ மேல் மாவுக்கு ஒரு நம்ம எந்த கப்பால் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பாலே ஒரு 1/2 கிளாஸ் அளவு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும். ஒரு 2 சிட்டிகள் அளவுக்கு மேல் மாவுக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். இட்லி மாவு பதத்தில் நம்ம கொஞ்சம் கரைச்சிக்கலாங்க. அது ஒரு 10 நிமிஷம் போல் நமக்கு மாவு மேல் மாவு கொஞ்சம் ஊறணுங்க. கரைச்சி வச்சிடலாம். அதுக்குள்ளே இதை ஆறிடுச்சு நமக்கு உள்ளே பூரணமும் அதை உருண்டை பிடிச்சிடலாங்க. நமக்கு வேண்டிய சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பூரணமும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேங்க.
இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு மிதமான தீயில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுசியம் போட்டுடலாங்க. இந்த மாதிரி மாவை அந்த உருண்டை மேலே எடுத்து அப்படி ஊற்றிட்டு உடனே எடுத்து போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி இப்போ வரணுங்க. மாவு ரொம்ப நீர்க்க கரைச்சிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ஒழுவ ஆரம்பிச்சிரும். அதான் இட்லி மாவு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. போட்டு உடனே நமக்கு வெந்துடும், சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வேணாம். எண்ணெய் காஞ்சிச்சுன்னா ஒரு மிதமான தீயில் வச்சோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் பலாப்பழத்தில் வச்சு சுசியம் போட்டிருக்கோங்க. அது இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா போய் பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு கலர் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு சுசியெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.